மராட்டிய மாநிலம் பந்தர்பூரில் சந்திரபாகா நதியில் பீம மகா புஷ்கர விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. புஷ்கரம் விழா என்பது நதிகளை போற்றி வணங்கும் திருவிழாவாகும். ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது அந்த ராசிக்குரிய நதிகளில் இந்த விழா நடத்தப்படுகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா புஷ்கரம் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2015 கோதாவரி நதியில் புஷ்கரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2016 கிருஷ்ணா நதியில் புஷ்கரம் நடைபெற்றது. 2017 தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் காவேரி மகா புஷ்கரம் நடைபெற்றது. 2018 தாமிரபரணி மகா புஷ்கரமும் 2019 அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா புஷ்கரமும் 2020 துங்கபத்திரை மகா புஷ்கரம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பராசிக்குரிய நதியான சந்திரபாகா எனும் பீம நதிக்கான மகா புஷ்கர விழா தொடங்கி 12 வெகு விமரிசையாக மராட்டிய மாநிலம் பந்தர்பூர் பாண்டுரங்க ஆலயம் அருகே அமைந்திருக்கும் சந்திரபாகா நதிக்கரையில் வைத்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக தமிழகத்தின் நெல்லை, சிதம்பரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆன்மீகவாதிகளும் தமிழகத்தைச் சேர்ந்த சைவ ஆதீன மடாதிபதிகளும் மராட்டிய மாநிலம் சென்றுள்ளனர். பீம மகா புஷ்கரம் சந்திரபாகா நதிக்கரையில் கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்ட யாகசாலையில் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய மகா கும்பம் மேலதாளங்களுடன் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சந்திரபாகா நதிக்கரையில் புஷ்கர பிரதேசம் செய்யப்பட்டது. பின்னர் பீம புஷ்கர புனித நீராடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையிலும் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சந்திரபாகா நதிக்கரையில் பீம மகா புஷ்கரம் ஆரத்தியும் நடைபெற்றது. 12 நடைபெறும் மகா புஷ்கரம் விழா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆன்மீகவாதிகள் ஆதீன குரு மகா சந்நிதானம் என திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்ய உள்ளனர்.